Hi, welcome to TamilCinema.com. இப்போ ஹீரோவாக இருக்க சில செலிபிரிட்டிஸ் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களில் சிலர் தங்களோட குருவோட படத்துலேயே ஹீரோவாகவும் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்களை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பாரதி ராஜாவோட ஃபஸ்ட்டு படமான 16 வயதிலே படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தார் கே பாக்யராஜ். அந்த படத்துக்கு அப்புறம் கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் படங்கள்லையும் பாரதி ராஜாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்த பாக்யராஜ் புதிய வார்ப்புகள் படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். தன்னோட குரு டைரக்ஷனில் ஹீரோவானது மட்டும் இல்லாமல் புதிய வார்ப்புகள் படத்துக்கு கதாசிரியராகவும் இருந்தார் பாக்யராஜ். 1984 தானே தயாரித்து இயக்கி நடித்த தாவணி கனவுகள் படத்தில் தன்னோட குரு பாரதி ராஜாவையும் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க வச்சார் பாக்யராஜ். குரு டைரக்ஷனில் ஹீரோவாக நடித்த அடுத்த செலிபிரிட்டி சித்தார்த். பிசி ஸ்ரீராம் கிட்ட அப்ரண்டிஸாக இருந்த சித்தார்த் மணிரத்னம் டைரக்ட் பண்ண கன்னத்தில் முத்துமிட்டால் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வேலை பார்த்தார். அந்த படத்துலேயே கூட்டத்தில் ஒரு ஆளாகவும் நடிக்கவும் செஞ்சிருப்பார் சித்தார்த். அதுக்கப்புறம் பாய்ஸ் படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார் சித்தார்த். அவர் ஹீரோவாக நடித்த ரெண்டாவது படமான ஆயுத எழுத்து படத்தை இயக்குனது அவரோட குரு மணிரத்னம் தான். ஆயுத எழுத்து படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. அது என்னென்னா, இந்த படத்தில் தான் நடிகர் கார்த்தியோட சினிமா என்ட்ரி ஆரம்பமாச்சு. ஆயுத எழுத்து படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண கார்த்தி அதுக்கப்புறம் மணிரத்னம் டைரக்ஷனில் காற்று வெளியீடை படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த எபிசோடில் பார்க்க போகிற அடுத்த குரு சிஷியன் பாலா சசிகுமார். டைரக்டர் பாலா அறிமுகமான சேது படத்தோட ப்ரொடியூசர் கந்தசாமி சசிகுமாரோட ரிலேட்டிவ். அதனால சேது படத்தில் பாலாவுக்கு அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் அமீர் கிட்ட அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்து சுப்பிரமணியபுரம் படம் மூலமாக டைரக்டராகவும் ஹீரோவாகவும் அறிமுகமானார் சசிகுமார். அதுக்கப்புறம் இயக்கம் நடிப்புன்னு மாறி மாறி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த சசிகுமார் 2016 தன்னோட குரு பாலா டைரக்ஷனில் தாரத்தப்பட்ட படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ராஜதந்திரம் படம் மூலமாக எல்லாருக்கும் பரிச்சயமானார் நடிகர் வீரா. ஆரம்பத்தில் டைரக்டர் கௌதம் மேனன் கிட்ட அசோசியேட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளி முத்துச்சரம், வாரணமாயிரம் படங்களில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண வீரா வாரணமாயிரம் படத்தில் ஆர்மி ஆஃபீஸராக ஒரு சின்ன ரோல்லையும் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கௌதம் மேனன் டைரக்ஷனில் உருவான நடுநிசி நாய்கள் படம் மூலமாக ஹீரோவாகவும் அறிமுகமானார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Asst.Director சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், ஸ்டே டியூன் டு Asst.Director.